கண்டி தொடங்கல இரண்டாம் ராஜசிங்கன் மாவட்டத்தில் இன்று காலை பாரிய மண்மேடொன்று சரிந்து விழுந்துள்ளது. கற்பாறைகளை உடைக்கும் உயரமான இடமொன்றிலிருந்த இரண்டு பாரிய கற்பாறைகளும் இந்த அனர்த்தத்தின் போது உருண்டு விழுந்துள்ளன. இந்த அனர்த்தத்தினால் 5 வீடுகள் சேதமடைந்துள்ளன. குறித்த வீடுகளில் இருந்தவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் அனர்த்தத்தில் சிக்கியவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகளே இவை. பேக்கோ இயந்திரங்களின் உதவியுடன் இங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த அனர்த்தத்தில் சிக்கிய 5 பேராதரிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு இன்று மாலை பிரதமர் DM ஜெயரத்ன சென்றிருந்தார். பதுளை மலங்கமுவ பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் 7 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தின் போது வீட்டினுள் குறித்த சிறுமியுடன் 15 வயதான சகோதரனும் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதேச மக்கள் இடிபாடுகளை அகற்றி 2 பிள்ளைகளையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் குறித்த சிறுமி உயிரிழந்ததுடன் அவரது சகோதரன் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடும் மழை காரணமாக பண்டாரவளி பிரதேசத்திலும் சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கண்டி போகம்பர பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீடொன்று சேதமடைந்துள்ளது. இதேவேளை கண்டி குளத்திற்கு அருகிலும் பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்துள்ளன.